வணக்கம் கட்டட கஜலர் நேயர்களே. வணக்கம் வணக்கம்ணா. இன்னைக்கு நம்ம போட்டிக்காக என் நண்பர் முருகானந்தம் வந்திருக்காரு. ஆமா, நம்ம கிட்ட வந்து ஒரு சவால் வைக்கிறாங்களாம். என்ன சவால்? அதவரே வந்து சொல்லுவார். சரி, வர சொல்லுங்க. இதுக்காகவே பெங்களூர்ல இருந்து வந்தாரானே. நம்ம பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. அதுக்காக வரல அவரு. கொரோனாக்கு பயந்து வந்திருக்காரு. என்ன போட்டி வைக்க போறீங்க? ஒரு நிறைய முட்டை சாப்பிடுற மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம். நிறைய முட்டை, நிறைய முட்டை சாப்பிடுற, நிறைய முட்டை. எத்தனை முட்டை வைக்க? எத்தனை முட்டை சாப்பிடுற மாதிரி? ஒரு 1000 வச்சிரலாமா? 1000? ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். 200 முட்டை சாப்பிடுறீங்களா எல்லாரும்? சரி, 200 முட்டை சாப்பிட்டா எவ்வளவு தருவீங்க? 200 முட்டை சாப்பிட்டா 1000 தரேன். 1000 ஒரு ஆளுக்கு? 1000 தரேன். 1000 வேடா வெதுவலையோட நானே கலந்துக்கல போல இருக்கு. பாட்டி பாட்டிக்கலாம். பாவீங்களா? கையை கொடுத்தா திமிரலாம், வாயை கொடுத்தா திமிர முடியாது. 1000 தரேன். அப்படி இல்லலாம். யார் பச்சு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு. சரி, 200 முட்டை எல்லாம் சாப்பிட முடியாது, அதுல கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா பாப்பமா? எவ்வளவு சாப்பிடும்? 100 சாப்பிடுவீங்களா? 100 போட்டி வைக்கிறோம். 100 சாப்பிட்டா15 நிமிஷம் டைம் அதுக்குள்ள அப்புறம் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுறியா? நம்ம நண்பர் முருகானந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவர் அண்ணன் உனக்கு. சரி, 100 முட்டை சாப்பிட்டா 9,999 வணக்கம் வணக்கம். எந்த ஏரியால இருக்கீங்க? தஞ்சாவூர் பக்கம் இருக்கணா. உணவுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 150 to 160 பேக்கிங் பண்ண போறேண்ணா. முதல்ல கொடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 60 to 65 குடும்பண்ணா. நான் கரூர்ல இருந்து கவினேஸ்வரி. அவங்களோட 12th பிறந்த நாள்ண்ணா. இந்த பிறந்த நாள் அவங்க தீரம் சிறப்புமா சந்தோஷமா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஒரு 60 குடும்பம் ஒரு 2 பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதவி பண்றாங்கண்ணா. பார்வையற்ற குடும்பத்துக்கு வந்து உதவுன அந்த குழந்தை இன்று போல் என்றும் நீடூடி வாழ கட்டது கையில குடும்பத்தின் சார்பாக வழக்கம் போல நம்ம வந்துட்டு 26 பொருள் கொடுப்போம்ண்ணா. மளிகை பொருள், காய்கறி எல்லாம் சேர்த்து. ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்று இறக்கிருக்கிறோம்ணா. என்னதா? பார்வையற்றவங்களுக்கு கீரை, கீரை கட்டு ஒன்று கையில கொடுக்குறோம். மொத்தம் எங்க கோழியா? கோழியா? கோழி இல்ல, அது முட்டை. பதினாறு 20 முட்டை வச்சிருக்கிறேன். இவங்க சாப்பிட சாப்பிட யாருக்கு அடைக்குதோ ஒரு ஒரு குத்து குத்து தண்ணி கொடுக்குறேன் நானு. வச்சு ஒரு 2 முட்டை கம்மியா தான் வச்சான் அவனுக்கு. அப்புறம் என்ன காசி சாப்பிட வாங்கி ஏந்து போய் தம்பி ரெடியாப்பா? ஒன்னாவது
முகல மாறு காசுக்கு ஆசைப்பட்டு உசுறு விட்டுறதா டப்புக்கு அடிக்குதா நீரை குத்துட்டா அவர் குத்தா ஒன்னு ரீடிங் நடுவில் இருந்தா ரீடிங் போக சாப்பிட்டுருக்கா சென்றா எத்தனை மட்டும் சாப்பிட்டுருக்கண்ணா ரெண்டு மட்டும் சாப்பிட்டுருக்கா சும்மா சொல்லி பார்த்தேன் சொம்பு போட்டு கரைச்சி குடிச்சிடலாம் இருபது சாப்பிட்ற அவ்வளவு காசு நல்ல முதுகு கொஞ்சம் நல்லா தட்டு அடிச்சு வச்சு கை காட்டு ஒரே குத்து இதுல குத்துல உள்ள ஓடி போவாது வெளியில வந்துடல அதுக்கே ஒரு குச்சி வச்சுக்கோ அவரு கேம் அவர் கேம் வந்துருக்காச்சியா விட்டதி வந்துருக்காரு தின்னுட்டா அடிப்பா அடிப்பா ரெண்டு நாலு ஆறு எட்டு இங்கதான் போகுது முன்ன எங்க இந்த மொயில் இருக்கு முன்ன முட்டை சாப்பிடாது முட்டைக்குன்னே பிறந்ததா யார் சாப்பிடையோ ஏய் பாருடா அங்கே பக்கத்தில் ரீடிங் அதிகமாக போயின்னு இருக்கு யாரா ஜெயிப்பா கோக்கோ ஜெயிச்சிருவர் கோக்கோ அஞ்சு மூட்டை தான் வச்சிருக்காரு இவர் மூட்டை கையில் இருந்தா சாங் கோழி அடகாக்க மாதிரி வச்சுட்டு இருக்காரு அதுதான் சும்மா தாய் சூடு போட்டு நிறைய சூடு போட்டு கலந்தா ஒரு முட்டை உள்ள போற ஆட்டுக்காரிக்கு தண்ணி ஊத்துறா உள்ள ஓடி போவோம் அப்படிதான் பண்றது கூட பாத்துக்கங்க சரிடா ஒரு தடவை தள்ளி பிடிக்கிறேன் முட்டை சாப்பிடுறேன் ஒரு தடவை தள்ளி பிடிக்கிறேன் அப்படியே போயிட்டு வெளியே நின்னு வெளியே தான் இருக்கா என்ன என்ன பிரியாணி வாங்கிட்ட 6 8 9 முட்டை இருக்குது இது அதிகமா இருக்கு இங்க மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு முட்டை இருக்கு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு டைம் சாப்பிட்டு 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 யார் முன்னே சாப்பிட்றப்போ முன்னே சாப்பிட்றாங்க காசு மிச்சம் போல இருக்கா அவ்வளோதான் காசு மிச்சம் காசு மிச்சம் தான் போச்சா சொல்ல மொத்தா என்னடா பின்னாடி வாங்கிட்டா ஐயோ அவள் தானாப்பா அவ்வளோதானா நூறு மூட்டை சாப்பிடுவோம் 5000 வாங்கினா இந்த 10 மூட்டைக்கு நீ தம்பி வரனாலே போதும் நான் வேலை செஞ்சு போச்சுக்கிறேன் ஒரு ஆள் காலி சரி விட்டார் ஒரு ஆள் ஜெயிக்கிறக்கலாம்ண்ணா மனைவி பையன் நம்ம கூட அவங்களை அடிச்சு வச்சா தெரியுமா சோறு போட்டு போட முடியல சோறு போட்டு வர முடியாது சோறு போட்டு வர முடியல கூட்டிட்டு போகட்டாங்க எழுபது சாப்பிடல இங்க பாக்காதா
மின்சார சுடுகாட்டியே பூடு வராடி இல்ல 21வது முட்டை போயின்னு இருக்கு 21 வாய் விட்டு அசியதியா பாத்துக்க போய் வரவா சாமி நான் போய் வரவா சாமி அத்தங்கரையில மூணு மூணு ஆறு முட்டை இருக்கா நாலு 24 முட்டை தின்றுக்காரு முட்டை 30 செகண்ட் தான் இருக்கு 30 செகண்ட் ஒரு தரா 30 செகண்ட் ரெண்டு தரா 30 செகண்ட்25 மணி எட்டாவும் சிறப்பான முறையில வந்து நம்ம கோகோ வந்து ஜெயிச்சிட்டாப்ல கோகோ ஜெயிச்சிட்டாரு பாத்துருக்கீங்க 25 முட்டை சாப்பிட்டுருக்காருன்னா சாப்பாடு எவ்வளவு சாப்பிடுவாருன்னு பாத்துக்கீங்க யானை கட்டி தீனி போற மாதிரி வச்சுன்னு வேச்சுன்னு இருக்கோம் நான் எப்படி பார்த்தா லீதா இருக்கு காசுல முருகானந்தம் என்ன பண்ணலாம் இப்போ 100 முட்டை யாரும் சாப்பிடல சொல்லுங்க ஜட்ஜ் ஐயா 5 முட்டை எவ்வளவு எத்தனை முட்டை சாப்பிட்டாங்க 25 முட்டை சாப்பிட்டாங்க ஒரு முட்டை 50 ரூபாயா ஒரு முட்டை 50 ரூபா மணி கலெக்ட் பண்ணி அதுதானா அதுவும் ஆனா எங்க வீட்டுல எப்படின்னா
குழந்தைங்களாம் சாப்பிட்டு போறதா மீதி எனக்கு தருவாங்க. அதனால முட்டை பார்த்த உடனே தள்ளுன்னு இறங்கிச்சேன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆமா ரொம்ப நாள் ஆசை. நீ பார்த்த உடனே சரி சாப்பிடலாம் அப்படின்னு. எப்படி அந்த மஞ்சக்கரு வந்து அடைக்குமே மஞ்சக்கரு அடைக்கணும். ஒரு ஒரு டைமும் அடைச்சுன்னு அந்த ஒரு ஒரு முட்டையும் அடைக்குது. கொஞ்சம் கொஞ்சம் டிராப்ஸ் டிராப்ஸ் தான் ஊத்தணும் தண்ணி. அதுக்கு மேல ஊத்தனா தண்ணி வயிறு ரொம்பிச்சு. அந்த தண்ணி ஊத்துறதுக்கே வயிறு ரொம்பிச்சானா இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து முட்டை இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் டிராப்ஸ் தான் ஊத்தினேன். அதிகமா குச்சிருந்தோம்னா அந்த 25 முட்டை கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு 25 முட்டை வரைக்கும் சாப்பிட்டேன். ஓகே நல்லா முயற்சி பண்ணிருக்கேன். முயற்சி பண்ண முருகானந்த அண்ணன் வந்து இப்போ காசு தங்களிடம் ஒப்படைக்க போறாரு. பாத்துங்க கை நீடுங்க முட்டை பாரு முட்டை வீடு கலெக்ட் பண்ணி 1200 கொடுத்துறோம். சரியா பாண்டி 5000 சொல்லியிருந்தா 1200 கொடுத்துட்டோம். மகிழ்ச்சி. நானா 5000 போக வேண்டியது இல்லை 1200 போயிடுச்சு. 1200 முடிஞ்சிச்சு. முயற்சி பண்ணியிருந்தா ஒரு 1000 வாங்கிட்டு வந்துடுவான். அடுத்த டைம் ட்ரை பண்ணி டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணு சரிங்களா. சந்தோஷம் மகிழ்ச்சியா. போய் ஆம்லெட் பார்த்து ஆம்லெட் ஆம்லெட்டா அடுத்து ஆம்லெட் ஆப் ஆயில் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா சந்தோஷமா காமெடியா கலகலப்பா ஓடிடுச்சு. இதே மாதிரி புதுசு புதுசா டிசைன் டிசைனா வித விதமா மாடல் மாடலா பாக்கணும்னா கட்டுறது கையாளு சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பண்ணுங்க. பேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா அன்னை தெரேசா ட்ரஸ்ட்ல இருக்கோம்னா கீரனூர். கீரனூர்ல இருக்கோம். இங்க வந்து இப்போ நம்ம வந்து 2 நாளைக்கு உணவுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம்ண்ணா. இந்த கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கண்ணா இவங்கெல்லாம் பார்த்தா. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பார்வையற்றோர், காது கேட்காதவங்க, இந்த மாதிரி உள்ள குடும்பத்துக்கு ஃபுல்லாகவே 2 நாளைக்கு உணவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுக்க போறோம்ண்ணா. அரை போல் தரத்து அரை போல் வேறோடய பல்லாண்டு வாழ. நன்றி நன்றி. உங்களுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி வந்து 100 ஆண்டு பல்லாண்டு வாழணும், 100 வருஷம் வாழணும், நல்லா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. 100 கோடி புண்ணியம் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்து 7 இதுக்கு நாங்கள் வாழ்த்தணும். நன்றி மேடம். நன்றி பார்த்து போயிட்டோம். உதவி செஞ்சதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நீடோடி வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்தவர்களுக்கு. மாற்றுத்திறனாளிகள் இருந்து எங்களுக்கு கொரோனாவுக்கு உதவி செஞ்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். கரூர்ல இருந்து கவினேஸ்வரி அப்படின்றவங்க வந்து 12ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா வந்து சிறப்பா கொண்டாடி அவங்களும் கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளி அவங்க அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா 2 நாளைக்கு உணவுக்கு தேவையான பொருட்கள்லாம் சிறப்பாக சந்தோஷமாக வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 120 குடும்பத்துக்கு வந்து உணவுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்தோன்னா அதில் வந்து ஒரு குடும்பம்தான் இவங்க, அடுத்த குடும்பத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி உதவிகளை நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நான் சும்மா தான், நம்ம டீம் சும்மா இருக்காது. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள்.